சில பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்படும். அடிபணிந்து சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுவது இலங்கைக்கு பேராபத்து, மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. நான்காவது தடுப்பூசியம் தயார், உலகின் முதல் முதலாக திட்டத்தை ஆரம்பித்த நாடு. அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்து, இருவருக்கு நேர்ந்த சோகம். மைசிரி கோட்டா படுகொலை சதி முயற்சி குறித்து ஏன் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. யாழில் பரவியுள்ள மர்ம காய்ச்சல், சிலர் அடையாளம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தகவல். அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது அரசாங்கம் விடுத்த விசேட அறிவிப்பு. இந்தியாவிற்கு திடீர் விஜயத்தினை மேற்கொள்ளவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கையில் சில பகுதிகளில் இன்று மின் விநியோக தடை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் நுரச்சோலை அனல் மின்னுற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கி இயந்திரம் ஒன்று செயலிழந்துள்ளதன் அடிப்படையில் இவ்வாறு மின் துண்டிப்பு ஏற்படக்கூடும் என குறித்த சபை தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் நுரச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ளதன் காரணத்தினால் நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் தடைப்பட்டது. குறித்த மின்வெட்டு வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட மின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் அதன் அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக் கொள்வது பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். ஜார் எவ்வாறான யோசனைகள் முன்வைத்தாலும் அரசாங்கம் கடன் பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தை நாடப்போவதில்லை என்றும் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் கடன் பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வது மிக ஆபத்தானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினையை சர்வதேச நாணய நிதியத்திற்கு சொல்லாமல் உள்நாட்டிலேயே முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும். நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக் கொள்வது பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றால் நாட்டிற்கு முதலீடுகளோ சுற்றுலா பயணிகள் வருகையோ இடம்பெறாமல் விடலாம். அவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக் கொள்வதற்கு சென்றால் அவர்கள் கண்டிப்பாக வட்டி வீதத்தை அதிகரிப்பதாகவும் நாணயத்தின் பெறுமதியை குறைக்க இடமளிக்குமாறும் நாட்டின் வளங்களை விற்பனை செய்யுமாறும் ஓய்வூதிய கொடுப்பனவை குறைக்குமாறும் கூற வாய்ப்புண்டு. அது மாத்திரமன்றி பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டிவரும். நாட்டின் நெருக்கடி நிலைமையை சிறந்த முகாமைத்துவம் மூலம் தீர்க்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் பரவலை அடுத்து ஸ்ட்ரெயில் நான்காவது தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளது. இதன்படி கொரோனாவுக்கு எதிராக நான்காவது தடுப்பூசியை செலுத்தும் முதல் நாடாக ஸ்ட்ரெயில் கருதப்படுகின்றது. இந்த நான்காவது தடுப்பூசி முன்னிலை சுகாதார பணியாளர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று தொற்றுநோய் நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். ஒமிக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்ட முதல் பொதுமகன் உயிரிழந்துள்ளதை அடுத்து ஸ்ட்ரெயில் நான்காவது தடுப்பூசியை ஆரம்பிக்கவுள்ளது. இதுவரை ஸ்ட்ரெயிலில் 340 பேர் ஒமிக்ரான் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கொட்டாவையிலிருந்து மத்தல வரையான தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து பரட்டுவ மற்றும் கபுத்துவ ஆகிய இடங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மத்தள நோக்கி பயணித்த பாரவூர்தி அதிவேக நெடுஞ்சாலையில் கவனக்குறைவாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே திசையில் வந்த பவுசர் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த பாரவூர்தியில் மோதியுள்ளது. இதில் பாரவூர்தியில் பயணித்த கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்தோடு பவுசர் வாகனத்தின் சாரதியான 61 வயதுடைய நபர் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மேலும் பவுசர் வாகனத்தின் உதவியாளர் படுகாயமடைந்த நிலையில் மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீண்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஏன் விசாரணைகள் நடாத்தப்படவில்லை என தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பாடல் நிலையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் பணிப்பாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினே ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த படுகொலை சதிமுயற்சி குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே பயங்கரவாத விசாரணை பிரிவின் அப்போதைய பணிப்பாளர் பிரதிபொலிஸ்மா அதிபர் நாலக்கடி சில்வா கைது செய்யப்பட்டிருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷக்ரான் ஹாசிம் குறித்த விசாரணைகளை இந்த அதிகாரி மேற்கொண்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஷக்ரான் கைது செய்யப்படவிருந்த நிலையில் நாமல் குமார என்பவரின் குற்றச்சாட்டின் பேரில் பிரதிபொலிஸ்மா அதிபர் நாலக்கடி சில்வா கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அப்போதைய ஜனாதிபதியான ஸ்ரீசேனவும் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கும் கோட்டாபயவும் இந்த கொலை சதி முயற்சி குறித்த விசாரணைகளை முன்னெடுக்காமே ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் தென்மராட்சியில் நெருப்பு காய்ச்சலுடன் சிலர் அவதானிக்கப்பட்டுள்ளதாக சாவகச்சேரி சுகாதார வைத்தியதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. பொதுவாக இந்த நோய் மோசமான சுற்றுப்புற தூய்மை மற்றும் சுகாதாரம் உள்ள நாடுகளில் காணப்படும். இந்த காய்ச்சலில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நீங்கள் உள்ளடக்கும் நீர் மற்றும் உணவு என்பவற்றின் சுகாதாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கொதித்தாரிய அல்லது குளோரின் மூலம் பரிகரிப்பு செய்யப்பட்ட நீரை மாத்திரம் அருந்துங்கள். பாதுகாப்பற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு கொள்வனவு செய்து உண்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உடனுக்குடன் சமைத்த உணவை உண்ணுங்கள். சமைத்த உணவுகளை பாதுகாப்பாக மூடி வைத்துக் கொள்ளுங்கள். சமைக்காது உண்ணும் பழங்கள் பச்சை இலை வகைகள் என்பவற்றை நன்கு கழுவி உண்ணுங்கள். உணவு தயாரித்தல் பரிமாறுதல் மலசலகூட பாவனை ஆகியவற்றின் பின்னர் சவர்க்காரமிட்டு கைகளை சுத்தம் செய்யுங்கள். நோய் அறிகுறிகள் ஏற்படின் உடனடியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். இவற்றை அன்றாடம் பின்பற்றினால் குறித்த நோய் ஏற்படுவதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடத்தப்படவிருந்த நிலையில் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் மற்றும் திரைசேரியின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிக்கு ஆகியோர் பங்கேற்கவிருந்தனர். இருப்பினும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை அரசாங்கம் அதிரடியாக ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த வாரம் இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதி ஆலய தரிசனத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே இந்த விஜயம் அமைந்துள்ளது. இதற்கமைய நாளை மறுதினம் பிரதமர் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்பவுள்ளதாக அறிய முடிகின்றது. மேலும் குறித்த விஜயத்திற்கு இந்திய அரசாங்கம் அனுசரணை வழங்குவதுடன் பிரதமருடன் பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் இந்தியா செல்லவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்படும். அடிபணிந்து சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுவது இலங்கைக்கு பேராபத்து, மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. 4வது தடுப்பூசியம் தயார், உலகின் முதல் முதலாக திட்டத்தை ஆரம்பித்த நாடு. அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்து, இருவருக்கு நேர்ந்த சோகம். மைசிரி கோட்டா படுகொலை சதி முயற்சி குறித்து ஏன் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. யாழில் பரவியுள்ள மர்ம காய்ச்சல், சிலர் அடையாளம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தகவல். அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது அரசாங்கம் விடுத்த விசேட அறிவிப்பு. இந்தியாவிற்கு திடீர் விஜயத்தினை மேற்கொள்ளவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ.